ஓம் திருச்சிற்றம்பலம். தமிழறிஞர் கீவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை, திருஞான சம்பந்தர் வரலாறு, பகுதி 12, ஞானத்தின் திருவுரு. சமணர்கள் தாம் தீர்மானம் செய்தவாறே தங்கள் மந்திரத்தால் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்தில் தீயை சாரும்படி செய்யலானார்கள். அவர்கள் செய்த மந்திரம் ஒன்றும் பலிக்கவில்லை. அதனால் தளர்ச்சியடைந்த அவர்கள், இந்த செய்தியை நம் மன்னன் அறிந்தால் நம் பெருமையை எண்ணாமல் இகழ்வான், நமக்கு வழங்கியிருக்கும் இறையிலி நிலங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொள்வான் என்று அஞ்சினார்கள். மந்திரம் பலிக்காவிட்டாலும் தந்திரமாவது பலிக்கட்டும் என்று எண்ணி யாரும் அறியாமல் மறைந்து சென்று அந்த திருமடத்தில் நெருப்பை வைத்து விட்டார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் இட்ட தீயானது பற்றி எரிவது கண்டு துயில் உணர்ந்த தொண்டர்கள் அதனை அவித்துவிட்டு ஞானசம்பந்தரிடம் சென்று சமணர் செய்த தீய செயலை சொன்னார்கள். சம்பந்த பிள்ளையார், மாதவர் பலர் துயிலும் இந்த திருமடத்தில் இரவிலே இந்த தீமை புரிவதா? ஐயோ பாவிகளே என்று இறங்கினார். என் பொருட்டு அவர்கள் இந்த தீங்கை செய்தாலும் இங்கே எத்தனை சிவனடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தீங்கு நேருமோ என்று கூறி, இப்படி செய்தவர்கள் மேல் குற்றம் இருப்பினும் இத்தகைய செயல்கள் நிகழும்படியாக நாட்டின் நிலை இருக்கிறது என்பதை உணராமல் ஆட்சி புரியும் வேந்தனுடைய குற்றம்தான் பெரிது என்று எண்ணினார். உடனே ஒரு திருப்பதிகம் பாடி, இந்த அழல் பையவே சென்று பாண்டிய மன்னன்பால் சேரட்டும் என்று வாய் மலர்ந்தருளினார். செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்றருள் செய் எனை பொய்யராம் அமணர் கொழு கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்பது அப்பதிகத்தின் முதற்பாடல். ஒவ்வொரு பாடலிலும் அமணர் இட்ட தீயானது பாண்டியனை சாரட்டும் என்ற கருத்தை வைத்து பாடினார். இறுதி பாட்டாகிய திருக்கடை காப்பில் இதனை பாடிய காரணத்தை வெளியிட்டார். அப்பன் ஆளவாய் ஆதி அருளினால் வெப்பம் தன்னவன் மேலுற மேதினிக்கு ஒப்ப ஞானசம்பந்தன் உரைப்பத்தும் செப்ப வல்லவர் தீதிலா செல்வரே. முதல் பாட்டில் அமணர்கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆவே ஆகவே என்று அருளினார். பையவே என்பது மெல்ல என்ற பொருளுடையது. அவ்வாறு சம்பந்த பெருமான் அருளியதற்கு உரிய காரணம் இன்னவை என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் விளக்குகிறார். 5 காரணங்களை அங்கே கூறுகிறார். மங்கையர்க்கரசியாருடைய திருமங்கல நாணை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம், குலச்சிறையாருக்கு அரசன்பால் உள்ள அன்பு, அரசன் அபராதம் செய்ததற்கு தண்டனையும் வேண்டும் என்ற நினைவு, மீண்டும் அரசன் சிவநெறி அடைந்து வாழ வேண்டும் என்ற அருள், அவனுடைய வெப்பு நோய் அகலும்படி சம்பந்த பெருமான் தம் திருக்கையால் திருநீறு இட திண்டும் பேறு அவனுக்கு இருத்தல், இந்த 5 கூறும் பாடல் வருமாறு. பாண்டிமாதேவியார் தமது பொறுப்பில் பயிலு நெடு மங்கள நான் பாதுகாத்தும் ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அரசன்பால் அபராதம் உறுதலாலும் மீண்டு சிவநெறி அடையும் விதியினாலும் வெண்ணீரு வெப்பகல புகழிவேந்தர் தீண்டியிட பேருடையன் ஆதலாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார். அபராதமுடையவன் அரசன் என்பது அவனை தண்டிப்பதற்கு ஏற்ற காரணம். அவன் உடம்பை தீண்டி திருநீறு இடப்பெறும் பேறு இருப்பது அவன் உடம்பில் அந்த தீ வெப்பாக அமைவதற்கு காரணம். மற்ற 3 காரணங்களும் அவனை இறந்து படாமல் வைத்து துன்பம் அடையும் அளவுக்கு அந்த வெப்பு மூழுவதற்கு உரியவை.
இந்த பதிகத்தை பாடியவுடன் பாண்டிய மன்னனை வெப்பு நோய் பற்றியது. அவன் துடிதுடித்து வெம்பி மருகினான். சூரியன் உதயமானான். இரவில் திருமடத்தில் தீ வைத்து விட்டார்கள் என்ற செய்தி குலச்சிறையார் காதில் விழுந்தது. ஐயோ, இனி நாம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று அவர் பதை பதைக்கும் போது, சிவனடியார்களுக்கு தீங்கு யாதும் இல்லை என்பதை சிலர் தெரிவித்தார்கள். அதை கேட்ட அமைச்சர் ஆறுதல் பெற்றாரேனும், இந்த பாதகர்கள் செய்யும் தீங்கு இனி எப்படி போய் முடியுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்போது அரசனுடன் இருந்த காவலர்கள் அவனுக்கு கொடிய வெப்பு நோய் வந்திருப்பதை பாண்டிமாதேவிக்கு சொல்ல அவர் மன்னனை அணுகினார். அச்சமும் வேகமும் உந்த குலச்சிறையாரும் மன்னவனிடம் சென்றார். அரசன் சுரநோயால் வெதும்பினான். அருகில் நின்றவர் மேலும் அதன் வெப்பம் வீசியது. அரசனுடைய உணர்வும் உயிரும் எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றன. அவனை அணுகினவர் யாரும் அஞ்சி சற்று தூரத்தே அகன்று நின்றனர். வாழைக்குருத்துக்களை கொண்டு அவன் அருகில் இட்டு வெப்பத்தை தணிக்க முயன்றனர். அவை தீந்து செருகாயின. மருத்துவர் பலர் வந்தனர். மருத்துவ நூல் முறைப்படியே பல வகை பரிகாரங்களை செய்தனர். அவற்றால் வெப்பு நோய் தீராமல் மேன்மேலும் மிகுதியாயிற்று. பாண்டியன் உணர்விழந்து கிடந்தான். அரசனுடைய நிலையை கேட்ட சமணர்கள், நாம் நேற்று இரவு செய்ததுதான் இப்படி விளைந்ததோ என்று அஞ்சி அவனை அணுகினார்கள். அரசனுடைய வெப்பு நோயை தம்முடைய மந்திர சக்தியால் தீர்த்து விடலாம் என்ற எண்ணத்துடன் அதனை சொல்லி மயிர்பீலியால் அவன் உடம்பை தடவினார்கள். வெப்பு மிகுதியால் தடவிய பீலியும் கருகியது. பிறகு தம் கையில் உள்ள கமண்டலத்தின் நீரை அரசன் மேல் தெளித்து மந்திரத்தை நவீன்றனர். அந்த நீர் எரியிலிட்ட நெய் போலாகி பின்னும் வெப்பத்தை மிகுதியாக்கியது. அதனால் மிக வெதும்பிய அரசன், நீங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டாம், யாவரும் போங்கள் என்று சொல்லி அயர்வுற்றான். இதை கண்ட மங்கையர்க்கரசியார் வருந்தி குலச்சிறையாரை நோக்கி, இரவில் காளிப்பிள்ளையாருக்கு சமணர் செய்த தீங்கு இவ்வாறு வந்து முடிந்ததோ என்றார். ஆம், அவர்கள் சிவனடியார் பால் செய்த தீமையே இங்கே அரசனிடம் வந்து பற்றியது. இவர்கள் இதை தீர்க்க புகுந்தால் பெருகுமே அன்றி குறையாது என்று அமைச்சரும் சொன்னார். பிறகு இருவரும் அரசனை பணிந்து, இந்த வெப்பு உண்டாவதற்கு காரணம் சம்பந்த பெருமானுக்கு சமணர்கள் செய்த அனுச்சிதமே. இதற்கு தீர்வு அப்பிள்ளையாருடைய அருள்தான். ஆகவே அப்பெருமான் இங்கே எழுந்தருளி தம் திருக்கடைக்கண் நோக்கத்தை பாலித்தால் தீய இப்பினியே அன்றி பிறவியும் தீரும் என்றார்கள். ஞானசம்பந்தர் திருநாமமே மந்திரம் போல செவியில் பட அரசன் சற்றே தெளிவு பெற்றான். இவர்கள் செய்கையெல்லாம் இந்த நோய் பின்னும் மிகுவதற்கே ஏதுவாயின. அந்த சைவநீதி மாமரை சிறுவன் வந்து அருள் புரிய இந்த நோய் அகலுமானால் அதனையும் அறியலாம் என்று சொல்லி, பின்னும் நான் படும் இந்த வேதனையை தீர்ப்பதில் யார் வெல்கிறார்களோ அவர்கள் பக்கம் நான் சேர்வேன். அவரிடம் தீர்க்கும் முறை இருந்தால் அழைத்து வாருங்கள் என்றான். அது கேட்ட அரசியாரும் அமைச்சனாரும் உவகை பொங்க மிக்க ஆர்வத்தோடு சம்பந்த பெருமானை அழைத்து வர புறப்பட்டார்கள். மங்கையர்க்கரசியார் சிவிகை ஏறி சென்றும் குலச்சிறையார் நடந்து சென்றும் மடத்தை சார்ந்தார்கள். தம் வரவை சொல்லி அனுப்பி இசைவு பெற்று உள்ளே புகுந்து சம்பந்தரை கண்டு வணங்கினார்கள். இதற்கு முன் மதுரைக்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய போது தரிசித்து மகிழ்ந்தவர்கள் அவர்கள். அப்போது அப்பெருமானை அரசன் அறியாமல் அவர்கள் வரவேற்றார்கள். ஆதலின் உரிமையோடு அச்சம் சிறிதும் இல்லாமல் அவரை தரிசித்து இன்புற இயலவில்லை. ஆனால் இப்பொழுதோ அரசனே அழைத்து வரும்படி சொல்லிவிட்டான். சற்றும் ஒளி மறைவு இன்றி
யாவரும் காண அப்பெருமானை தம் அரண்மனைக்கே அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்கள். முன்னை நிலைக்கும் இந்த நிலைக்கும் எத்தனை வேறுபாடு! சம்பந்த பெருமானுடைய திருப்பார்வைப்பட்டால் அரசன் உய்வான் என்ற உறுதியான எண்ணம் அவ்விருவருக்கும் இருந்தது. மன்னன் அப்பெருமானுடைய தரிசனத்தை எப்படியாவது பெற்று உய்ய வேண்டுமே என்று ஏங்கினவர்கள் அவர்கள். இப்போது அது நிறைவேறப்போகிறது. ஆதலால் அவ்விருவரும் உணர்ச்சியால் நிறைந்து நின்றனர். இப்போது அந்த மன இயல்போடு கண்களை அகலத் திறந்து திருஞான சம்பந்தரை அவர்கள் கண்டார்கள். முன்பு அஞ்சி கண்ட நிலை அன்று இது. இப்போது உரிமையோடு, தடையின்றி, ஆர்வத்தோடு இனி வர இருக்கும் பெரும் பேறு அனைத்திற்கும் மூலமான நிகழ்ச்சிக்கு அடிப்படை செயலாக அவர்கள் காணுகிறார்கள். ஆதலின் இங்கே சேக்கிலார் அவர்கள் ஞான சம்பந்தரை கண்டார்கள் என்று போகிற போக்கில் சொல்லி விட்டுவிடவில்லை. எப்படி கண்டார்கள் என்று ஒரு முழு பாடலாலே விளக்குகிறார். அருமையான பாடல் அது. ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை, தேன்னக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுப்பிறப்பை கண்களிப்பக் கண்டார்கள். அவர் ஞானசம்பந்தர், சிவஞானமே வடிவாக அமைந்தவர், தாய்ப்பால் உண்டு வளரும் ஊன உடம்புடையவர்கள் மற்ற குழந்தைகள். இந்த குழந்தையோ அம்மையருளிய ஞானப்பாலை உண்டு வளர்ந்த ஞான உடம்பை உடையவர். அவருக்கே உரிய சிறப்பு அது. ஆதலின் முதலில் ஞானத்தின் திருவுருவை என்றார். மற்றையவர் குலத்தில் உதித்தவர் அவர், மறையவர் குலத்தில் உதித்தவர் அவர். நான் மறையை முழங்கும் தொண்டை வளரச் செய்கிறவர், நான்மறையை முழங்கும் தொண்டை வளரச் செய்கிறவர். வைதிக வாழ்வு தேய்ந்து வேத ஒலி மங்கிய பாண்டி நாட்டில் மீண்டும் வேத முழக்கம் உண்டாகும்படி வந்திருக்கிறவர். நான்மறையின் வழக்கத்தை பாண்டிய மன்னனும் அவன் ஆட்சியில் அடங்கிய மக்களும் கைவிட்டு விட்டார்கள். மறை துணையின்றி மழங்கியது, அதை மீண்டும் தலையெடுக்கும்படி செய்ய ஒப்பற்ற துணையாக இவர் எழுந்தருளியிருக்கிறார். ஆதலின் நான்மறையின் தனித்துணையை என்றார். பாண்டியனுக்கு வந்த வெப்பு நோயை இனி நீக்கப் போகிறார். வெப்பத்துக்கு மாற்று தன்மை, குளிர்ச்சிக்கு இடமானது திங்கள், குளிர்ச்சியை உண்டாக்கும் ஹிமகரன் அவன். ஞானசம்பந்தர் அருள் வழங்கி குளிரச் செய்யப் போகிறார். ஆதலின் அவர் திங்களை போன்றவர், இளமை உடையவர். ஆதலின் மதிக்கொழுந்து என்று சொல்லலாம். தன் குலத்தில் பிறந்தவன் அல்லலுறுவதைப் பொறாமல் வானிலிருந்து மதிக்கொழுந்து வந்தது போல இருக்கிறது. வானில் உள்ள மதியம் தேய்ந்து குறையும் இந்த மதிக்கொழுந்தோ மண்ணில் ஒரு காலைக்கு ஒரு கால் வளர்கிறது. வானத்தின் இசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை. ஞானசம்பந்த பெருமானை இன்றும் நமக்கு நினைப்பு மூட்டிக்கொண்டிருப்பவை அவருடைய தேவாரப் பாடல்கள். தேவாரம் அவருடைய திருப்பாடல்களையே முதலில் கொண்டு விளங்குகிறது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் பெருமான் அவர். இடமும் காலமும் கடந்து தமிழ்நாடு முழுவதும் இன்றளவும் அவர் அருளிய இசை பரவி விளங்குகிறது. அவர் அருளிய கானம் சிவபெருமானது புகழை விரிப்பது. கொன்றை மாலையை செஞ்சடையிலே அணிந்த பெருமானுக்கு என்றும் வாடாத மாலையாக அமைந்தவை அவர் திருப்பாடல்கள். கொன்றையை பிரணவ மலர்கள் மலர் என்பார்கள். தேவாரமும் பிரணவத்தை தோடுடைய செவியன் என்ற தொடரின் முதலில் பெற்று விளங்குவது.
தேன் பொங்கும் கொன்றை மலர் மாலையை செஞ்சடையில் அணிகின்ற சிவபிரானுடைய புகழைத் தொடுத்து அமைந்த பாமாலையை அருளியவர் ஞானசம்பந்தர். அவர் அவதரித்து இந்த கானத்தை அருளினாரோ அன்றி அந்த கானமே இப்படி உருவெடுத்து பிறந்ததோ? ஒரு பிறப்பிலே இந்த சிறப்பு வராது. சிவபெருமான் சீரை தொடுக்க வேண்டுமென்று இசைக்கலையே பிறவியற்று வந்தது. ஒரு பிறப்பில் அது தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. இரண்டாம் முறையும் பிறந்து வளப்பம் பெற்றது. இப்படி பிறந்து பிறந்து பரிணாமம் பெற்று ஏழு பிறவிகளை எடுத்தது. அந்த ஏழாம் பிறவியிலே முழுமை பெற்றுவிட்டது. ஏழு பிறவிகள் பிறந்து முழுமை பெற்று வந்த சிவபெருமான் சீர்தொடுக்கும் கானந்தான் ஞானசம்பந்த பெருமான். இசைக்கு ஆதாரமாக இருப்பவை ஏழு நரம்புகள் அல்லது ஏழு சுரங்கள். இதனால் ஏழிசை என்று சொல்வது ஒரு மரபு. ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு சுரமாக முழுமை பெற்று ஏழு பிறவிகளில் ஏழிசையும் நிரம்பி குறைவிலா நிறைவாய் வந்த கோதிலா கானம் இது என்றே தோன்றுகிறது. தேன் நக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழு பிறப்பை அத்தகைய பெருமானை மங்கையர்க்கு அரசியாரும் குலச்சிறையாரும் தம் கண்கள் கழிக்கும்படி கண்டார்களாம். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழு பிறப்பை கண்கழிப்பக் கண்டார்கள். ஞானத்தின் திருவுரு இனி பாண்டி நாட்டில் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை பரப்பப் போகின்றது. நான்மறையின் தனித்துணை மறைவழக்கமில்லாத மாபாவியரை அடக்கி வேதநெறி தழைத்தோங்க செய்யப்போகின்றது. மண்ணில் வளர் மதி கொழுந்து மதிக்குளத்து மன்னவனை ஆட்கொள்ளப் போகின்றது. செஞ்சடையார் சீர்பேசும் கானத்தின் எழுப்பிறப்பு இனி இங்கே எத்தனையோ திருநெறிய தமிழ்ப்பதிகங்களை பாடப்போகின்றது. ஆகவே இனி வரப்போகும் பெரும் பேற்றை எண்ணி கண்ணும் மனமும் கழிக்க அரசியாரும் அமைச்சனாரும் சம்பந்த பெருமானை வணங்கினார்கள். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை தொடர்ந்து அடுத்த பதிவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.